ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஒரு அயில மீன் வச்சு அயில மீன் ஃபிஷ் கறி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அருமையாக இருக்கும், சூப்பராக மத்தியான சாதத்துக்கெலாம் வச்சு அப்படின்னா சூப்பராக கும்புன்னு இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, இது மாதிரி ஒரு நல்ல வாயகன்ற ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. அது நல்லா சூடானதும் ரெண்டுலேருந்து மூணு டைம் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் நல்லா ஹீட் ஆகட்டும். அடுத்ததில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் நல்லா பொழிஞ்சு வரட்டும். அடுத்ததில் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. அடுத்ததில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூண்டு நல்லா இடித்து அதையும் சேர்த்துக்கங்க. அடுத்ததில் ஸ்லைஸாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அடுத்ததில் இந்த மாதிரி சுரக்கா இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. உங்கள் விருப்பமான காய்கறிகள் எது வேணால் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் வருவோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அதில் வந்து ஒரு பெரிய தக்காளி அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தக்காளி நல்லா மசியிற வரைக்கும் வதக்கலாம். அதை மூடி போட்டு கொஞ்சம் வதக்கி கொண்டு வரோம். அடுத்ததில் நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் உங்களுக்கு மஞ்சத்தூள், உரப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. அந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததில் தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க. அந்த மாதிரி ரெண்டரை கப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க விடுவோம். இந்த மாதிரி நல்லா வெந்ததும் அதில் வந்து இந்த மாதிரி அயில மீனை வாங்கி நல்லா கழுவி அதை அப்படியே ஒவ்வொரு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை லேசாக உடஞ்சிடாமல் லேசாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அடுத்ததில் ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவு புளியை கரைச்சி அதையும் இதில் ஊற்றுருங்க. ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி உடஞ்சிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக விடுவோம். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி அதையும் இந்த மாதிரி மிக்ஸியில் அடித்து அதையும் கடைசி அப்படியே தூக்கிடுங்க. சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம். அடுத்ததில் கொஞ்சம் பெப்பர் தூக்கிக்கலாம். அடுத்து தாளிச்சு ஊற்றுறது எப்படின்னு பார்த்துருவோம். அடுத்தது மாதிரி கடாய் எடுத்துங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் சூடானதும் அதில் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துங்க. கடுகு உளுந்து போட்டு சேர்த்துக்குங்க. அது நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சது அதில் வந்து கருவேப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அப்படியே நம்ம மீனில் குழம்பு சேர்த்துங்க. அடுத்து கொஞ்சம் கடைசியாக கொத்தமல்லி தலையை தூக்கிடுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு அருமையான குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு அயில மீன் கறி, அயில மீன் குழம்பு ரெடி ஆச்சுங்க. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.